உங்க மதவாத அரசியல் எடுபடாது, இனிமே இது இந்தியாவுக்கே ஆகாது. இன்னைக்கு மக்கள் வந்து தொடப்பத்தை கையில் எடுத்து அடித்திருக்கிறாரு. ஆனா எங்களுக்கு எதிர்கட்சியா வந்து எம்எல்ஏக்கள் கூட இல்லை, எங்களுக்கு எதிர்கட்சியா மோடியும் மத்திய அரசும் தான் இருந்தது. அவங்க மக்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தோமோ அதையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றினோம். நிறைவேற்றுறதுக்கு அப்புறம் தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க சொன்ன வாக்குறுதியை வாக்கை காப்பாற்றி இருக்கிறார்கள். மேலே நீங்க வந்து மத்திய அரசு கீழே கார்பரேஷன் கூட நாங்கள் இல்லை. இது ரெண்டுமே இல்லாம நாங்கள் வந்து இவ்வளவு நல்ல சேவைகளை எங்களால் செய்ய முடியுங்கிற இருக்கிறத வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லி தான் இந்த கட்சியை ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ நாங்கள் இந்த லோகாயுக்தான் நாங்கள் நிறைவேற்றாமல் இருப்போமா? மத்திய அரசும் ஜனாதிபதி வரைக்கும் அது போகணும், அதை வரவிடாமல் அவர்கள் தான் செய்து வச்சிருக்கிறாரு. இது எப்படிடா இதை ஜெயிச்சாங்க? உங்கள் ஜாதியை காட்டி மதத்தை காட்டி காசை கொடுத்து பணத்தை கொடுத்து இப்படி தான் ஓட்டு வாங்குற நிலைமை இருந்தது. போலரைசேஷன் செய்ய வந்த பிஜேபி கூட நம்ம செய்தது தவறு அப்படிங்கிறத அவங்க இதுலையாவது பார்த்து திருத்திக்கணும். ஏன்னா என்ஆர்சி வேண்டான்னு நம்ம தமிழக அரசு சொல்லுது. என்ஆர்சி வேற, என்பிஆர் வேற. இல்லை, மோடி தான் சொன்னார், ஆதார் வச்சு தான் நலத்திட்டங்கள் வழங்க முடியும், ஆதாரை வச்சு தான் நலத்திட்டங்கள் உருவாக்க முடியும்னாரு. அப்போ நாங்களும் அதை தான் சொல்கிறோம். இது ரெண்டுமே போதுமானது. இந்தியாவிலேயே கடனே இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் நீங்கள் நடத்தி காட்டியிருக்கோம். தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி கட்சி இந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு தவிர்க்க முடியாத கட்சியாக மாற இருக்கு. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பெரும்பான்மையாக வெற்றி அடைஞ்சிருக்கு, ஆட்சி அமைக்க போகுது. எப்படி உணர்றீங்க இதை? தமிழகத்திலிருந்து பாஜக தலைவர்கள்லாம் கூட டெல்லியில் போய் முகாமிட்டு ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் செஞ்சாங்க. இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்திலேருந்து மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட எம்பிக்கள், 60க்கு மேற்பட்ட அமைச்சர்கள், ஒரு 10-14க்கு நிறைந்த இந்த முதலமைச்சர்கள், என்ன இவர்களெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இவர்கள் அமித்ஷா அவர்கள் ரோடில் இறங்கி எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து கேன்வஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இவைகளெல்லாம் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் உங்கள் மதவாத அரசியல் எடுபடாது, இனிமேல் இது இந்தியாவுக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மக்கள் வந்து தொடப்பத்தை கையில் எடுத்து அடித்திருக்கிறாரு. ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அப்படின்ற பார்வையும் ஆம் ஆத்மி கட்சி மேலே இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி கிடையாது. ஆம் ஆத்மி அந்த மாதிரி ஒரு பாலிசியிலே உள்ள கட்சியே அல்ல. இங்கே குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பை ஆம் ஆத்மி கட்சி காட்டலை, கொஞ்சம் அமைதி காத்தாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆம் ஆத்மி கட்சி எதிர்ப்பை காட்டியது என்னன்னு கேட்டால் தெளிவாக சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு சட்டமெல்லாம் இப்போ தேவையே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு வேலை இல்லாமல் தவிக்கிறான். எக்கனாமி, இந்தியன் எக்கனாமியும் ரொம்ப மோசமான நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கு. மக்கள் பூரா தவிக்கிற இந்த சூழ்நிலையில் மக்களை பிரிக்கக்கூடிய இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது, இது தேவையில்லாததுங்கிறத முதல்ல சொன்னவரே அவர் தான், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான். அதனால் வந்து நாங்கள் அதை செய்யலைன்னு சொல்லக்கூடாது, நாங்கள் கண்டிப்பாக எழுதிருக்கோம். அதே மாதிரி தமிழகத்துலேயும் அதை தொடர்ந்து பல போராட்டங்களில் நானே போய் பங்கேற்று, அதனால் வந்து அதை எதிர்க்கலை அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் மத்திய அரசு வந்து ஏன்னா எங்களுக்கு எதிர்கட்சியாக வந்து எம்எல்ஏக்கள் கூட இல்லை, எங்களுக்கு எதிர்கட்சியாக மோடியும் மத்திய அரசும் தான் இருந்துக்கிட்டு. அதனால் எப்படியாவது எங்களை எதையாவது சொல்லி எங்களை வந்து திசை திருப்பி அவர்களுடைய மதவாத அரசியலுக்கு எங்களையும் பலிகடா வாக்கணுங்கிற அவர்களுடைய முயற்சி, அந்த முயற்சிக்கு நாங்கள் இடம் கொடுக்கலாம். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். துணைநிலை ஆளுநர் மூலமாக அங்கே ஆம் ஆத்மி கட்சிக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி அதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்தோம். அதன் பிறகு ஆம் ஆத்மி கட்சி நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பையும் பெற்றாங்க. அது ஏதாவது இந்த தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? இல்லை, அந்த தீர்ப்புக்கு அப்புறம்தான் வந்து அவங்க அடங்கினாங்க. எங்களால் ஏன் நாங்கள் வந்து கார்பரேஷன் எலெக்ஷன்லேயும் பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் ஏன் வெற்றி பெற முடியலங்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணம். ஏன்னு கேட்டால் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எங்களால் நிறைவேற்றவே விடலை முடியல. அதாவது மக்கள்கிட்ட போய் அதை நாங்கள் எடுத்து செய்ய முடியல. மக்கள் சேவை எதுக்கெடுத்தாலும் தடைகளை போட்டுக்கிட்டு இருந்ததுனால மக்கள் வந்து இவர்கள் தான் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், இவர்கள் தான் கார்பரேஷன் வந்தால் செய்ய போகிறது மாதிரியும், இது மாதிரி ஒரு தவறான ஒரு இதை வந்து எது செய்ய விடாமல் எங்களை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்ததில் அந்த விளக்கு போட்டு அந்த தீர்ப்பு வந்து லெப்டினன்ட் கவர்னரை விட முதலமைச்சருக்குத்தான் அதிக அதிகாரம்னு அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த தேர்தலில் வந்து அவங்க மக்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தோமோ அதையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றினோம். நிறைவேற்றுறதுக்கு அப்புறம் தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க சொன்ன வாக்குறுதியை வாக்கை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்பதற்காக தான் இந்த தேர்தலில் எங்களால் வெற்றி பெற முடிஞ்சது. இவர்கள் எங்களை தடுக்காமல் இருந்திருந்தா, ஃப்ரீயாக எங்களை விட்டுருந்தா,
எங்களுக்கு கூட பெரிய அதிகாரம் கிடையாது. மற்ற மாநிலங்கள் மாதிரி நாங்கள் பெரிய அதிகாரம் படைத்தவர்கள் இல்லை. காவல்துறை கூட எங்கள்கிட்ட இல்லை, அமித்ஷாவில் தான் இருக்கு. என்ன அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் மீறி மேலே மேலே நீங்கள் வந்து மத்திய அரசு, கீழே கார்பரேஷன் கூட நாங்கள் இல்லை. இது ரெண்டுமே இல்லாமல் நாங்கள் வந்து இவ்வளோ நல்ல சேவைகளை எங்களால் செய்ய முடியுங்கிற இருக்கிறத வச்சுக்கிட்டு நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கிறோம். அது காரணம் வந்து நாங்கள் ஏன் நீங்கள் எப்படி வந்து பாராளுமன்றத்தை உங்களால் ஜெயிக்க முடியல, கார்பரேஷனை உங்களால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னால், அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. எங்களுக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பு, எங்களுக்கு வெற்றியை கொடுத்த விட அதை செயல்படுத்த விடாமல் தடுத்ததன் காரணமாக தான் எங்களால் வர முடியும். ஆம் ஆத்மி முன்வைத்த சில முக்கியமான சட்டங்கள் திட்டங்கள் அதெல்லாம் நிறைவேற்ற முடியல இன்றைக்கு வரைக்கும் இல்லையா. லோ காய்த்தா மாதிரியான சட்டங்கள்லாம் இன்னும் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருக்கு. அதை இனிமே முயற்சி எடுக்குமா? கண்டிப்பாக எடுக்கும். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து அதே பலத்தில் தான் இப்போ அது கிட்டத்தட்ட நெருக்கிய பலத்தில் தான் இருக்கிறோம். அப்போ நாங்கள் ஏற்கனவே ஏன்னு கேட்டால், இது நாங்கள் லோக் ஆயுக்தாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டோம். ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லி தான் இந்த கட்சியை ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ நாங்கள் அந்த லோகாயுக்தா நாங்கள் நிறைவேற்றாமல் இருப்போமா? அப்போ அதை நாங்கள் நிறைவேற்றணும். நிறைவேற்றி இன்னும் கொண்டு போய் அவங்க கொண்டு போய் கடப்பில் தான் வச்சுருக்கிறாங்க. மத்திய அரசும் ஜனாதிபதி வரைக்கும் அது போகணும். அதை வரவிடாமல் அவர்கள் தான் செய்து வச்சுருக்கிறாரு. அதனால தான் நாங்கள் மாநில அந்தஸ்து கேட்குறோம். மாநில அந்தஸ்து இருந்தால் இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். இதே மாநில அந்தஸ்து இன்றைக்கி அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதே மாநில அந்தஸ்தை கேட்டவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்காரர். அதனால் இது மாதிரி பல விஷயங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி பல திட்டங்களை நிறைவேற்ற முடியல, ஆனால் இருந்து நாங்கள் செயல்படுத்தியிருக்கோங்கிறது தான் இன்றைக்கி தீர்வு. இல்லை, இந்த 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 தேர்தல் வெற்றி இந்தியாவின் பல இடங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்புறீங்களா? கண்டிப்பாக. இன்றைக்கி இந்தியா பூரா பேசப்படுது. அதாவது இந்தியாவின் தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்திருக்கிறார் இந்த வெற்றிக்கு அப்புறம். இது வந்து இந்தியாவில் காங்கிரஸ் பிஜேபி தான் அப்படின்ற நிலையில மாறப்போகுது. ஏன்னா இந்த அவருடைய ஆட்சியை வந்து எப்படி நம்ம வந்து காமராஜரை பார்த்தோம், இன்றைக்கு வரைக்கும் காமராஜரை பேசிகிட்டு இருக்கோம். காமராஜர் ஆட்சி போல் அது தமிழ்நாட்டுக்குள்ளே தான், தமிழ்நாட்டுக்கு வந்து அது பெரிய அளவில் பேசப்படலை. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி அகில இந்திய அளவில் கெஜ்ரிவால் ஆட்சி, கெஜ்ரிவால் மாடல் அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்றைக்கி சிவசேனா கூட கெஜ்ரிவாலுடைய அந்த வழிமுறையை நாங்களும் பின்பற்ற நினைக்கிறோன்னு அந்த முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது மாதிரி எல்லா முதலமைச்சர்களுமே இது எப்படிடா இது ஜெயித்தாங்க, இவங்க ஜாதியை காட்டி மதத்தை காட்டி காசை கொடுத்து பணத்தை கொடுத்து இப்படி தான் ஓட்டு வாங்குற நிலைமை இருந்தது. இப்போ காசு கொடுக்க வேண்டியதில்லை, மக்களை நோக்கி வேலை செய்யுங்க, மக்கள் தேர்தலை நோக்கி வேலை வரு தானாக வருவார்கள் என்பதற்கு இந்த டெல்லி மிகப்பெரிய உதாரணத்தை மக்களுக்கு தந்திருக்கிறது. மக்களுக்கு தந்திருக்கிறதுங்கிறத விட ஆட்சியாளர்களுக்கு, எல்லா மாநில ஆட்சியாளர்களுக்கும் சொல்லப்போனால் போலரைசேஷன் செய்ய வந்த பிஜேபி கூட நம்ம செய்தது தவறு அப்படிங்கிறத அவங்க இதுலையாவது பார்த்து திருத்திக்கணும், சுய பரிசோதனை பண்ணிக்கிற அளவுக்கு இன்றைக்கி முடிவு வந்துருக்கு. இப்போ குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பை ஆம் ஆத்மி காட்டலை, அதுக்கு தேர்தலும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அதை குறித்து விவாதிக்க ஆம் ஆத்மி கட்சி தயாரா இருக்குமா? மக்கள் பக்கம் இறங்கியாச்சு. இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ அடுத்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம வந்து அதை ஏற்றுக்க முடியாது. அது வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷனுக்கே எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது, மதச்சார்பின்மைக்கு எதிரானது. இது முஸ்லீம்களுக்கும் ஏதோ பாதிப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது எல்லாருக்குமே பாதிப்பானது. ஏன்னா என்ஆர்சி வேண்டான்னு நம்ம தமிழக அரசு சொல்லுது. என்ஆர்சி வேற, என்பிஆர் வேற இல்லை. என்ஆர்சி நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னா என்பிஆரும் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இங்கே இப்போ இதை பொறுத்தளவுக்கு இதுவே போதுமானது. எது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் இருக்க அதுவே போதுமானது. அதுலேயே நம்ம வந்து தகவல்கள்லாம் கொடுக்கப்படுது. அதில் அந்த தகவல்கள் வந்து வெளியில் காட்டக்கூடாது, ட்ரான்ஸ்பரன்சி வெளியில் கிடையாது. நீதிமன்றமே கூட வந்து அதை சாட்சியாக எடுத்துக்க முடியாது. அப்போது இவரே தான், மோடி தான் சொன்னார், ஆதாரத்தை வச்சு தான் நலத்திட்டங்கள் வழங்க முடியும், ஆதாரை வச்சு தான் நலத்திட்டங்களை உருவாக்க முடியும்னாரு. அப்போ நாங்களும் அதை தான் சொல்கிறோம். இது ரெண்டுமே போதுமானது. இப்போ இது கொண்டு வந்தது சொன்னால் என்பிஆர் என்ஆர்சிக்கு கொண்டு போகிறதுக்கான அடித்தளம் தான் என்பிஆர். அதனால தமிழக அரசு நாங்கள் அப்போலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் என்ஆர்சியை எதிர்ப்பது முக்கியமல்ல, என்பிஆரை கண்டிப்பாக கண்டிப்பா. இதை நாங்கள் வந்து ஆம் ஆத்மி கட்சி வலுவாக இருக்குது. இதையும் நாங்கள் மக்களை பிளக்கிற இந்த சட்டங்களை கண்டித்து தான் வர்ற 16ஆம் தேதி சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் இதையெல்லாம் மக்கள் மீது தேசிய ஒற்றுமையை குலைக்கின்ற விதமாக இந்த சட்டங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களில் இவர்கள் மக்களை பிரிக்கிறாங்க, இது பிரிக்கக்கூடாது, மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி தான் வர்ற 16ஆம் தேதி சென்னையிலேருந்து திருச்சியில் என் தலைமையில் ஆம் ஆத்மி கட்சிக்காரர்கள் நடைபயணமாக சென்று மக்களை சந்திக்கிறார். தமிழகத்தை பொறுத்த அளவில் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தொடங்கும் போதெல்லாம் அவர் கூட இருந்தார். ஸோ தமிழகத்தை பொறுத்தளவில் ஆம் ஆத்மி கட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இன்னும் அடுத்த கட்டமாக எப்படி இருக்கும்? இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். இன்றைக்கி என்னன்னு கேட்டால் அந்த அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான். ஏன்னா வந்து இந்த வெற்றியை வந்து மக்கள் எல்லோரும் இன்றைக்கி இன்றைக்கே சொல்ல போனால் எங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஏராளமான வாழ்த்துக்கள்,
மக்கள் எல்லாருமே ஆர்வம் சந்தோஷமாக பேசக்கூடியது, பழசை நிறைய கட்சியிலேருந்து ஒதுங்கி இருந்தவங்க கூட எல்லாருமே இன்னைக்கு எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது மாதிரி எல்லா கட்சி தலைவர்கள் எல்லா அத்தனை பேருமே பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி ஏற்பட்டிருக்கும் போது கட்சியினுடைய வளர்ச்சி இந்த வெற்றியை நாங்களும் பயன்படுத்தி கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறோம். அதனுடைய முதற்படி தான் இந்த நடைபயணம்னு சொல்கிறேன். அது மாதிரி எல்லா வகையிலையுமே மக்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி கட்சி இந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு தவிர்க்க முடியாத கட்சியாக மாற இருக்கு. அதற்கான செயல் திட்டங்கள் எல்லாம் வகுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாரையும் ஒன்றிணைச்சிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் வருவாங்க. இது அந்த வேலையை நாங்கள் பணியை துவங்கிட்டோம். ஆம் ஆத்மி ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக தமிழகத்தில் இருக்கும். ஏன்னா ஆம் ஆத்மி கட்சிகளோட ஓட்டை தான் மற்ற எல்லாருமே வாங்கிட்டு இருக்கிறாங்க. டெல்லியை போல் தமிழ்நாட்டில் வரணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஊழல் மற்றதெல்லாம் நினைக்கிட்டா ஊழல் நாங்கள் வந்தால் செய்ய மாட்டோம்னு சொல்கிறாங்க. புதுசாக வர்றவங்கெல்லாம் நாங்கள் வந்து இந்த நலத்திட்டங்கள் கொடுப்போம், கல்வியை கொடுப்போம், சுகாதாரத்தை கொடுப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி காட்டிட்டோம். எந்த வித இந்தியாவிலேயே கடனே இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் இன்றைக்கி நடத்தி காட்டியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 400,000 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு ஊழல் கடன் பாக்கி இருக்குது. டெல்லியில் 1 பைசா கடன் கிடையாது. வர்றப்போ நாங்கள் வந்து 3,900,000 மேலே கடன் சுமையாக இருந்தது. எந்த அதாவது ஏன் கடன் சுமையாக இருந்தது, எந்த ஃப்ரீயும் கொடுக்கல, எந்த உரிமையும் கொடுக்கல. நாங்கள் எல்லாம் ஃப்ரீ கொடுத்து டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக எந்த உயர்த்தாமல் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த அவ்வளோ கடனையும் நாங்கள் கொடுத்துட்டு இப்போ கடனே இல்லாமல் 200 கோடி ரூபா கிட்டத்தட்ட அதிகமாக வச்சுருக்குறோம். ஆக நேர்மையாக இருந்தால், ஊழல் செய்யாமல் இருந்தால், மக்களுக்கு நல்ல திட்டங்களையும் கொடுத்து அந்த நேர்மையான கடன் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்த முடியுங்கிறதுக்கு ஆம் ஆத்மி கட்சி உதாரணமாக அமைஞ்சு போச்சு.